வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம கலர் பேப்பர் வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துருக்கேன். நான் இதில் ரெண்டு பீட்ஸ் முதல்ல கோட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஹேங் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா இந்த மணியை கோத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பீட்ஸ் கோத்துக்கிறேன். அந்த மணிக்குள்ளே விட்டு எடுத்து அந்த பீட்ஸ்க்குள்ளே விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், அந்த பீட்ஸ்க்குள்ளே விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹேங்கிங் ரெடி. நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹேங்கிங்ஸ் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ ஒன்று ரெடி பண்ணியாச்சு. நூலை கட் பண்ணாமல் அப்படியே நான் அடுத்ததும் ஹேங் பண்ணுறேன். ஏன்னா நிறைய நூல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணுறப்ப நிறையா நூல் வெளியே தெரியும். ஸோ நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரெண்டு பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி, அந்த மணியை கோட்டுட்டு இன்னொரு பீட்ஸ் வைக்கிறேன். இப்போ அந்த பாசியை விட்டுட்டு அந்த மணியில் இந்த ஊசியை கோத்துக்க போகிறேன். இந்த ஊசியை கோத்துட்டு அந்த பீட்ஸ்குள்ளேயும் அப்படியே விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இடத்துல ஹேங்கிங் பண்ணுறக்கு நமக்கு இந்த ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த பீட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு செட்டும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இன்னொரு செட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ ரெண்டு செட் நமக்கு ரெடியாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா நான் ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கிறேன். ட்ரையாங்கிளாக மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பீசஸை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இதோட அளவு எவ்வளோன்னு காமிக்கிறேன் பாருங்கள். 8.5 இன்ச் அகலம் இருக்குது. இந்த பக்கமும் 8.5 இன்ச் இருக்குது. இதை நான் ரெண்டாக மடிச்சுக்கிறேன். ஈக்குவல் ரெண்டாக மடிச்சுட்டு நான் பென்சிலில் வரைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஹார்ட் ஷேப் வரைகிறேன். இந்த மாதிரி ஹார்ட் தான் வரையணும்னு கிடையாது, ரவுண்ட் ஷேப்பும் வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் ஷேப் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னம்னா, பாதி ரவுண்டு வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு விரிச்சோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இதை கட் பண்ணிக்கலாம். இதை பேஸாக வச்சு ரவுண்டு, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், அப்புறம் ஸ்கொயர், அந்த மாதிரி என்ன ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி ஹார்ட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹார்ட்டினை பேஸாக வச்சு நாம் இதை கட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்கொயர் வரைஞ்சி வரைஞ்சி கட் பண்ணோம் அப்படின்னம்னா ரொம்ப பேப்பர் வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த ஹார்ட்டின் ஷேப்பை அப்படியே மேலே வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா பேப்பர் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. ஸோ ஒரே பேப்பரில் நிறைய ஹார்ட்டினும் நமக்கு கிடைக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நமக்கு 4 ஹார்ட்டின் வேணும். 4 அப்படிங்கிறது மினிமம், 4, 5, 6 எவ்வளோ கூட நம்ம பண்ணி ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுனால நம்ம 4 ஹார்ட் கட் பண்ணி கூட எவ்வளோ பேப்பர் நமக்கு மிச்சமாகுது அப்படின்னு பாருங்கள். இதே ஒவ்வொன்றா நம்ம ஸ்கொயர் கட் பண்ணி கட் பண்ணி ஹார்ட் கட் பண்ணோம் அப்படின்னம்னா பாதி ஷீட்டுக்கு மேலே தீர்ந்துருக்கும். இப்போ நமக்கு 4 ஹார்ட்டின் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷேப் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஹார்ட்டினையும் நான் ரெண்டாக மடக்கிக்கிறேன். ரவுண்ட் ஷேப் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஹாஃப் ரவுண்டாக மடக்கிக்கணும். இதே ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஸ்கொயராக இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கணும். இப்போ நான் கார்னரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். அந்த ஹாஃப் ஹார்ட்டின் ஃபுல்லாக நான் ஃபெவிகால் ஒட்ட வச்சுக்கிறேன். கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஹார்ட்டினை அது மேலே வச்சு இந்த மாதிரி சுற்றிலையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன்.
உடனே எதுவும் எடுத்துடக்கூடாது, அது எல்லாமே லைட்டாக காயணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹாஃப் ஹார்ட்டின் மேலே மறுபடியும் லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கிறேன். எந்த கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இது பேப்பர் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். கிளியர் க்ளூ, ஃபெவிகால், ஃபெவிபாண்ட், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹார்ட்டின் ஹாஃப் ஹார்ட்டின் மேலேயும் நான் கம் அப்ளை பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஃபோர்த் ஹார்ட்டினையும் மேலே வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் கார்னர்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5 கார்னர்ஸ் இருக்குது. இதே மாதிரி நான் நிறைய கலர்ஸ் நான் ஒட்ட வச்சு வச்சுருக்கேன். ஒரே கலர்ஸ்லேயும் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். இப்போ உள்ளன் எடுத்திருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒட்ட வச்சு வச்சுருக்கிற அந்த க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஒட்ட வைக்காத அந்த கார்னர் பகுதி இருக்கும், அந்த இடத்துல சென்ட்ரா கம் அப்ளை பண்ணிக்கிறேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஹாஃப் ஹார்ட்டின்லேயும் நான் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சென்ட்ரு பார்ட்டில் நான் இந்த உள்ளனை வைக்கிறேன். மேலே ஹேங் பண்ணுறக்கு கொஞ்சம் நூல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்ட வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நான் இதான் சொல்லியிருந்தேன், ஃபோர் ஹார்ட்டின் பீஸ் யூஸ் பண்ணதுனால நமக்கு ஃபோர் ஹார்ட்ஸ் இதில் தெரியுது. இதில் 5, 6 அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர்லேயும் சேம் சென்டரில் அதே மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஹாஃப் ஹார்ட்டின்லேயும் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளனில் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு மறுபடியும் உள்ளனை சென்டராக வச்சு ஒட்டிட்டு அந்த ஹார்ட்டினையும் நான் ஒட்ட வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ ஹார்ட்டின் வேணாலும் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். இந்த கேப் விட்டுருக்க இடத்துல நம்ம பீட்ஸ் எல்லாம் கூட கோர்த்து அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்டினை ஒட்ட வைக்கலாம். அது இன்னுமே கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி வால் டெக்கரா பண்ணலாம், டோர் ஹேங்கராக பண்ணலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பீஸ் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்ட வைக்கும்போது ஈக்குவலாக அந்த கேப் இருக்கிற மாதிரி நம்ம ஒட்ட வச்சோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 5 ஹார்ட்டின்ஸும் நான் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல பண்ணி வச்சுருந்த அந்த ஹேங்கிங்ஸை இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். 2-3 முடிச்சு போட்டுக்கலாம், அப்போ தான் டைட்டாக நிற்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு செட்டு பண்ணிக்கிறேன். 2 செட்டையும் நான் டோரில் ஹேங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், ஹேங் பண்ணது ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.